இது மாதிரி ஒரு சிவன் கோவில் நீங்க யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வரும் சூரிய ஒளி இந்த சிவலிங்கம் மேல படுது. பல நூறு ஆண்டு பழமையான சிவலிங்கம். இந்த சிவன் கோவில் பக்கத்துல முருகர் கோவில், கணபதி கோவில், அம்மன் சிலை, காலபைவர் கோவில், பல சன்னதிகள் உள்ள கோவில் தான் இது. இது மாதிரி டெம்பிள் டிராவலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கினா இந்த டிராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இந்த கோவிலுக்கு நீங்க எப்படி வருதுன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் ஜெயம் காலேஜ் வந்து, ஜெயம் காலேஜிலிருந்து கோணிங்கல் ஏறுப்பள்ளி என்ற ஒரு சிற்று கிராமத்துக்கு பக்கத்தில் இது ஒரு சிவலிங்கம் இருக்குது. பல நூறாண்டு பழமையான சிவன் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க நம்மளோட சேர்ந்து இந்த சிவலிங்கத்தை நம்ம எல்லாமே பார்க்கலாம். இந்த அரசு மரத்துக்கு அடியில் பல நூறாண்டு பழமையான ஒரு கல்வெட்டு, இந்த நாகர் கல்வெட்டு தான் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சுந்தர விநாயகர். சுந்தர விநாயகரோட கல்வெட்டு உள்ளே இருக்குது. இது வந்து இப்போ தான் 2006 வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து முருகன், முருகன் வள்ளி தெய்வான ஒரு சிலை பார்க்குறாங்களே, எவ்வளோ அற்புதமாக அந்த கல்வெட்டு இருக்குது. இது வந்து இப்போ தான் புதுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மன், மீனாட்சி அம்மன், அம்மன் சிலையும் உள்ளே இருக்குது. பார்க்குறேங்க எவ்வளோ அழகாகவும் இருக்குது. அம்மன் சிலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலபைரவர், நம்ம கடவுளான சிவனோட மறு அவதாரம் தான் இந்த காலபைரவர். இந்த காலபைரவர் பார்த்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு தீர்த்த குளம், ஒரு சிவன் இருக்கிற பக்கத்தில் ஒரு குளம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுக்கோசரம் ஒரு குளத்தை கட்டி வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் வில்பத்திரி, சிவனுக்கு உகந்த மரம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பசுமையான ஒரு ஃபாரஸ்ட்டில் இது மாதிரி ஒரு சிவலிங்கம் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்காக இருக்கும். எல்லா சிவலிங்கம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பிரம்மா, இங்கே பல கோவில், பல சன்னதிகள் எல்லாமே இருக்குது. இங்கே கொஞ்சம் வருடமாக இந்த கோவிலில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து திருமணம் வந்து அதிகமான மக்கள் வந்து இங்கே திருமணம் செய்கிறாங்க. அது வந்து இந்த கோவிலோட ஸ்பெஷல் தான். சுற்றி வட்டாரத்தில் எங்கேயும் இல்லை இது மாதிரி ஒரு சிவன் கோவிலில் வந்து திருமணம் நடக்கிறது வந்து ஒரு புதுசாக இருக்குது. நாம் சிவன் அப்பனை வேண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நவகிரகம், 9 டெம்பிள் இருக்குல்ல, அதை நவகிரகத்தை நம்ம ஒரு 9 சுற்று சுற்றிட்டு நாம் நினச்சது எல்லாமே நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற நாம் சிவலிங்கத்தை பார்க்குறோம். இதுதான் பல நூறாண்டு பழமையான ஒரு சிவலிங்கம். அது இல்லாமல் இந்த சிவலிங்கத்து மேலே மகா சிவராத்திரி இருக்குல்ல, மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வர சூரியன் முதல்ல வந்து இந்த சிவலிங்கம் மேலே தான் விழுமா, அதுவும் ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. அது வந்து கோயிலோட மிக சிறப்பான ஒன்று. இது அந்த காலத்தில் ஒரு 500-600 ஆண்டு பழமையான ஒரு கோவில், பல நூறு ஆண்டு கோவில் தான், எத்தனை வருஷம் நம்மளுக்கு தெரியல சரிங்களா. அதை பார்த்துட்டு இந்த கோயிலை சுற்றி பார்க்குறது அவ்வளோ அற்புதமாக இருக்குது.